வெற்றி வணக்கம் வீர வணக்கம். ஒரு ஸ்டேட்டோட கவர்னர் யாரெல்லாம் அப்பாயின் பண்ண முடியும், ஒரு ஸ்டேட்டோட கவர்னர் யாரெல்லாம் அப்பாயின் பண்ண முடியுன்ற கேள்வி. ஹைகோர்ட் ஜட்ஜஸை அப்பாயின் பண்ண முடியுமா? மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்பாயின் பண்ண முடியுமா? மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் அப்பாயின் பண்ண முடியுமா? அக்கௌண்டன்ட் ஜென்ரலை அப்பாயின் பண்ண முடியுமா? ஸோ இதில் எதெல்லாம் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜட்ஜஸ் ஆஃப் தி ஹைகோர்ட்டை கவர்னரால் அப்பாயின் பண்ண முடியாது. ஹைகோர்ட்டோட ஜட்ஜஸை பிரசிடெண்ட் மட்டும்தான் அப்பாயின் பண்ண முடியும். மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை கவர்னர் அப்பாயின் பண்ணலாம். சேர்மன் மெம்பர்ஸ் ரெண்டு பேருமே அப்பாயின் பண்ணலாம். மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனையும் கவர்னர் அப்பாயின் பண்ணலாம். இந்த இடத்துல அக்கௌண்டன்ட் ஜென்ரல்னு இருக்குது, அது தப்பு. அதுக்கு பதிலாக அட்வொகேட் ஜென்ரல்னு இருக்கணும். அக்கௌண்டன்ட் ஜென்ரலுக்கு பதிலாக அட்வொகேட் ஜென்ரல் இருந்தால் கரெக்ட். அப்போ ஆன்சர் 213. ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மெம்பர்ஸை அப்பாயின் பண்ண முடியும், ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் மெம்பர்ஸை அப்பாயின் பண்ண முடியும். சரியா? அதனால் ஆன்சர் 213. தேங்க்யூ.